Nandita Swetha. Please like, share and subscribe to Galatta Pink. Hi, hello and welcome to all the Galatta Pink viewers out there. This is BJ and Anu. இன்னைக்கு நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்கு ஒரு போல்டான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி நம்மள வந்து சிலுக்க வச்ச ஒரு ஆக்ட்ரஸ் அவர்கள் தான் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் நந்திதா ஸ்வேதா அவர்கள் டு தி ஷோ. வணக்கம், வெல்கம். எப்படி இருக்கீங்க? குட், குட். ஸோ ஐ திங்க் வந்து நிறையா பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து இன்னைக்கு எங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து உங்ககிட்டருந்து கிடைக்க போகுது. ஸோ அந்த ஒரு தொடர்ச்சியில் வந்து பேசிக்காக ஒரு ஒரு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் அப்படின்னா உங்களுக்கு மஸ்ட் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் திங் இஸ் கரெக்டான ஃபேஸ் வாஷ். ஏன்னா இப்போ நாங்கள் முன்னாடி எல்லாம் சோப் யூஸ் பண்ணோம், இப்போவும் சோப் யூஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் ஆயுர்வேதிக் சோப்ஸ் எனக்கு கூட அமைச்சிட்டு இருப்பாங்க. பட் நான் ஃபேஸ்க்கு வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யூஸிங் ஃபேஸ் வாஷில் அதோட கெமிக்கல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் எவ்ரி கேர்ள் எனக்கு சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணுற எல்லா பொண்ணுக்கும் அதை தான் சொல்வேன், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ, லிப்ஸ்டிக் வச்சுருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் பேசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பேசிக்கா? அண்ட் உங்களுக்கு வந்து இந்த என்னைக்காவது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரிலாம் செட் ஆயிருக்கா உங்களுக்கு? செட் ஆகிற ப்ராடக்ட் சி எல்லாருமே பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஃப்ரீயாக வர ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்போம், பிம்பிள் வந்திருக்கும், அந்த மாதிரி எல்லாம். அது போக போக தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் வந்து என்ன செட் ஆகும். ஓகே, இதுதான் கரெக்ட், இப்போ இந்த ட்ரெஸ் தான் நமக்கு சூட் ஆகுதுன்னு நம்ம இப்போ முடிவு வரும். அந்த மாதிரி தான் ஸ்கின் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பண்ணி தான் வரும். பட் அந்த ட்ரை பண்ணுற ஒரு டைமில் வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிக்கிறது எல்லாம் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, யார் வந்து ஓர் கிராசிங் 16 இயர்ஸ் 17 இயர்ஸ், இப்போ காலேஜ் அண்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிறவங்க எல்லாம், ப்ளீஸ் கன்சல்ட் த டாக்டர். யூனோ ஃப்ரம் த டே ஒன் நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஜஸ்ட் கோ. இந்த ஆட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூனோ இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போது அவங்களோட ஸ்கின் டோன் வேறு, அவங்களோட ஸ்கின் டோன் வேறு, உங்களோட ஸ்கின் டோன் வேறு. ஆட் பார்த்தா நீங்கள் மூணு பேர் ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க, அது செட் ஆகாது இல்லையா? ஸோ வாட் எவர் ஐ சேனோ, யாரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், நாங்கள் கூட சம்டைம்ஸ் இது யூஸ் பண்ணுங்க, அது யூஸ் பண்ணுங்க. நான் கம்மி பண்ணிட்டு ஆக்சுவலி, அது இப்போ நான் பண்ணுறது இல்லை. ஐ டோன்ட் இன்ஃப்ளூயன்ஸ், இது யூஸ் பண்ணுங்கள், இட் இஸ் நைஸ் அப்படின்ட்டு. மீட் த டாக்டர் and then check which use. is suitable for you அப்படிங்கிற மாதிரி. And makeup do's and don'ts அப்படினா எதை சொல்லுவீங்க? சன்ஸ்கிரீன் போடாம, ஐ மீன் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா யூஸ் பண்ணியாகணும். சன்ஸ்கிரீன் போடாம எந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் நீங்க யூஸ் பண்ணவேணாம், பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. அது டேமேஜ் ஆகும் ஸ்கின் அந்த மாதிரி சொல்றீங்களா? ஏன்னா நீங்க டைரக்டா மேக்கப் ப்ராடக்ட்டை ஸ்கிரீன்ல போடுறனால சன்னுக்கு போகும்போது ஹார்ஷ் ஆகும், ரேஷஸ் வரும், பிம்பிள் வரும். இப்போ மாஸ்க் வேற போடுறோம், ஸோ அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் அதில் ஆகும், அகெயின் அது மூக்கில் போகும், நிறைய இருக்கு. ஸோ மஸ்ட் அண்ட் ஷூட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் மேக்கப் பண்ணதுக்கு முன்னாடி. அண்ட் லிப்ஸ்டிக் டைரெக்டாக வந்து லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணவே கூடாது. நாங்கள் எப்போவுமே லிப்ஸ்டிக்கை வந்து வீட்டிலேருந்து வெளியில் போடுற கடைசியில் வச்சுக்கிறோம். ஓகே, அப்போ அந்த ஹரிபரியில் எப்படி இப்படி போட்டுட்டு இல்லை ஆட்டோவில் போகும்போது போட்டுட்டு அப்படி பண்ணுவோம்ல, பண்ணவே கூடாது. எப்போவுமே லிப் பாம் யூஸ் பண்ணி, இப்போ நாங்கள் ஒரு கோட்டிங் எப்படி ஃபேஸ் கொடுக்குறோம் சன்ஸ்கிரீன், அந்த மாதிரி ஒரு லிப்பாம் போட்டு லிப்ஸ்டிக் யூஸ் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா எதுக்கு நிறைய பேர் வந்து இந்த பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, நிறைய பேர் பிக்மெண்டேஷன் என்ன தெரியாது. ஒரு நார்மலாக ஈஸியாக சொல்லணுன்னா டார்க் ஆகிடும் லிப்ஸ் வந்து, ஒரு 2-3 இயர்ஸ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டார்க் ஸ்பாட் வரும், அப்போ மறுபடியும் டாக்டர் கிட்ட போகணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பெட்டர் யூஸ் லிப் பாம்ஸ். நான் வந்து எவ்ரி நைட் நான் எனக்கு லிப் பாம் போடாமே தூக்கமே வராது. Because every day we use lipstick. ஒரு ரூட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. மார்னிங் எடுத்துட்டு நீங்க ஒரு நார்மல் கிளாத்ல அது வைப் பண்ணீங்கன்னா அந்த டெட் ஸ்கின் எல்லாம் வந்திருக்கும். பாட்டி வந்து அப்போ சின்ன வயசுல பண்ணி கொடுப்பாங்க, பீஸ் வாக்ஸ் அண்ட் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதை லிப்ல போடணும் நைட்டு. அப்போ பழகினது, தென் ஆஃப்டர் ஷி டைட் யாருமே பண்ணி கொடுக்கல. ஸோ நவ் ஐ அம் யூசிங் பயோலின், இந்த மாதிரி லினேஜ் பிராண்ட் இருக்கிற விஷயம். ஆனால் கண்டிப்பா நைட்டு தூங்கும் போது நீங்க மாய்ஸ்சரைசர் இருக்கும். நிறைய நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா வெஜிடேபிள்ஸ், யூனோ வெஜிடேரியன் வெஜிடேபிள்ஸ், நிறைய க்ரீன் லீவ்ஸை வந்து சாப்பிட்டா யா
ஒரு செடி மாதிரிங்க, செடிக்கு வாட்டர் போட்டா எப்படி க்ரீனா இருக்கும் அந்த மாதிரி நம்ம செழிப்பா இருக்கணும் அப்படி. எஸ், நீங்க வெஜிடேரியனா? நான் நான்வெஜ் சாப்பிடுவேனா? எனக்காவது ஒரு சொல்ல கூடாது, ஏதோ ஒரு டெய்லி இல்ல அது நீட்டா தெரியும். நீங்க நைட் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுனா நெக்ஸ்ட் டே பாருங்க, உங்க ஃபேஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்காது. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் ஃப்ரெஷ்ஷா இருக்காது, அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டீங்க, அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டீங்க. இல்ல இல்ல, அது 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 இப்படி சொன்னீங்க. சோ ஐ அம் நாட் சேயிங் நான் வெஜிடேரியன் அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கனா ஸ்கின் ஹேர் பத்தி நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, கன்சூம் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த ஹேர் கட் பண்ணும்போது ஏதாவது ஃபெயில்ஸ் எல்லாம் நடந்திருக்கா? டிஃப்ரெண்டாக ஏதாவது ஸ்டைல் எப்பவுமே நடக்கும், நடந்திருக்கு. இப்போ க்ரோ ஆனதா கரெக்ட் பண்ண முடியுமா? ஓகே, ஒரு கேர்ள் லைஃப்ல ஐ வாண்ட் டு சே திஸ் ஃபன்னி திங். லாக் டவுன்ல வந்து நான் ஃப்ரெஞ்ச் கட் எல்லாம் நானே டியூட்டோரியல் பார்த்து கட் பண்ணி மாத்திட்டே இருக்காதீங்க. அப்பப்போ அங்க போலாம், இங்க போலாம், இங்க டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அதெல்லாம் இல்லாம ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சலூன்ல ஒரே ஹேர், யார் ஹேர் கட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இதுதான் கண்டினியூஸா நீங்க பண்ணனா கரெக்டா. அவங்களுக்கு உங்க தலையில இருக்கிற முடி எப்படி வளரும் தெரியும். ஆமா, எந்த ஸ்டைல் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அண்ட் இந்த நரிஷ்மெண்ட், அந்த ஒரு ஸ்கின் க்ளோவா இருக்கட்டும், ஹேர் நரிஷ்மெண்ட், அந்த ஷைனா இருக்கட்டும், அதுக்கு எடுக்கும்போது ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், பட் அந்த ரிசல்ட் அப்படியே இருக்கும். எஸ், சோ அதுக்கு ஏத்த மாதிரியும் நம்ம வாங்குறது வர்த் அப்படிங்கிற மாதிரி மணி பேக் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நமக்கு ஆட்ஸ் எல்லாம், நான் வந்து தீவிர எனிமி கிடையாது ஆட்ஸ்க்கு, எல்லாம் ஜென்ரலாக சொல்கிறேன் எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகாதுல்ல. ஸோ ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அண்ட் நரிஷிங் ஸ்கின் மட்டும் நரிஷிங், வாட்டர், வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறையா நீங்கள் வாட்டர் குடிச்சிட்டே இருந்தால் அதான் செடிக்கு சொன்னால அதே மாதிரி தான் மைல வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு செடி மாதிரி, நீங்கள் எவ்வளோ வாட்டர் போடுவீங்களோ அவ்வளோ க்ரீனா ஃப்ரெஷ்ஷா. ஃபேக்ட் ஃபேக்ட். ஓகே, சூப்பர் சிம்பிள் நீட்டான டிப்ஸ் வந்து எங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த டிப்ஸ். நிறைய பேர் இது மூலிமா யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு உங்களுக்கு டிஎம்ஸ் திரும்பி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய அதிக கேட்குற டவுட் என்ன இந்த மாதிரி விஷயங்கள? நீங்க முன்னாடி எல்லாம் டார்க்கா இருந்தீங்க, இப்ப ஃபியரா இருக்கீங்க, எப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்றதுனே தெரியல. ஆக்சுவலி நான் இந்த கலர் தான் இருந்தேன் படத்துல, டான் லுக்ல தான் நான் நிறைய படம் பண்ணேன், அட்டை கத்திட்டு நிறைய படம். ஸோ அது மேக்கப் ஆனால் அப்படி இல்லை இப்படின்னு சொல்றது வந்து இவ்வளோ உண்டு மெசேஜ் டைப் பண்ணணும் விட்டுடுவேணா. ஸோ அந்த விஷயங்கள். ஓகே ஃபைன், ஓகே, வெரி ஸ்வீட், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. பட் ஐ வாண்ட் டு சே தட் யாருமே ஃபேர் எல்லாம் ஆக முடியாது. நீங்கள் இப்படி டயட் வெஜிடபிள்ஸ் வாட்டர் எல்லாம் நல்லா குடிச்சிட்டு ஒரு 1 இயர் ட்ரை பண்ணீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் கூட ஃப்ரெஷ்ஷாக தெரியலாம். சூப்பர். எனிவேஸ் அழகுன்றது கலரில் இல்லை, பஞ்சு சரி, ஓகே, கண்ணில் தான் இருக்கு, நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல தான் இருக்கு, எல்லாம் மனசுல தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் வந்து ஒரு பிரேக் அப்புறமா ஒரு பெரிய பிரேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான ரோல்ஸ் வந்து அடுத்தடுத்து வர்றதுக்கு கலாட்டா சார்பா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே.